ரஜினிகாந்த் அவர்களே, ரஜினிகாந்த் சொல்றதில்ல, தலைவர் படத்தில் நடிச்சிருக்கீங்க, தலைவர் பார்த்துட்டீங்களா? தலைவர்னா யாருன்னு தெரியாத கூட்டத்தை வச்சுட்டு எப்படி நீ வாழ வைப்ப? சினிமாக்காரங்கள்ல இருந்து மட்டும் நம்ம தலைவனை தேடணும் அப்படின்னா அது கண்டிப்பா தப்பான விஷயம் தான். இருந்தாலும் நம்ம மக்களுக்கு இன்னைக்குமே ஒரு தெளிவு இருக்குதான் செய்யுது, யார் தலைவனா தேர்ந்தெடுக்கணும் அப்படிங்கிற முடிவும் அவங்க தான் எடுக்க போறாங்க. இருந்தாலும் சினிமாக்காரங்களுக்கு நாங்க ஒரு விஷயத்த புரிய வைக்கணும்னு நினைக்கிறோம். என்ன அப்படின்னா, எம்ஜிஆர் எல்லாருமே வந்து வாத்தியார் அப்படின்னு செல்லமா கூப்பிடுவாங்க. அதுக்காக அவரை வந்து என்ன டெலிவரி பாடகுங்க அப்படின்னு சொன்னாங்க, அதெல்லாம் விடுங்க. இப்ப நடிகர் விஜய் எல்லாரும் எப்படி கூப்பிடுறாங்க? தளபதியும் கூப்பிடுறாங்க. தன்னையே எரித்து உருக்கி கொண்டு உலகத்திற்கு ஒளியை கொடுக்கிற மெழுகுவர்த்திகளா இருக்கணும். வெள்ளக்காரன் வந்திருக்கான், இன்னைக்கு பெரிய மீட்டர் தான். நான் தான் இந்தியாவோட பெஸ்ட் டூரிஸ்ட் கைடு. ஊருக்குள்ள அவங்க சுத்தி காமிச்சுட்டு அப்படியே இந்தியா புட்டு புட்டு வைக்கிறான். சும்மா freedom of speech, excellent, excellent. இங்க freedom of expression பத்தி சொல்லு. இதெல்லாம் என்ன விஷயம்? அது இதோட பிரம்மாண்டமான விஷயம். இந்து மகா சபை இருக்குதுல, அதோட ஜெனரல் செக்ரட்டரி சக்குன் பாண்டே அப்படின்றவங்க, ஃபாதர் ஆஃப் நேஷன் இருக்காருல மகாத்மா காந்தி, அவரோட உருவ படத்தை எடுத்து வச்சு சுட்டு செலிப்ரேட் பண்ணிக்கிறாங்க. அப்ப இங்க freedom of expression அந்த அளவுக்கு இருக்கு? இருக்கு, இருக்கு. என்ன வேணாலும் எக்ஸ்பிரஸ் பண்ணிக்கலாம், பண்ணிக்கலாம். பிரச்சனையே பண்ண மாட்டீங்க, அதானே? பண்ணுவோம். ஓவிய வரைஞ்சா பிரச்சனை பண்ணுவோம். அவர் குட்டி கங்காரு அடிகளார். பத்து வருஷத்துல அவர்லாம் பத்மஸ்ரீ அவார்டு வாங்கலாம், இன்னும் 15 வருஷத்துல பத்ம பூஷன் அவார்டு வாங்கலாம். அப்படி இல்லாமடா நடக்குது, நடந்திருக்குதே. போன வாரமே ஒருத்தர் கூட்டி பத்மஸ்ரீ அவார்டு கொடுத்தோம். இது வேலைக்காகாது, நான் எங்க நாட்டுக்கே போறேன்டா. பாய் இங்கலாம். அதான் வந்ததே வந்தில, அப்படியே பிரதமர் பார்த்து போயிரு. டேய், உங்க நாட்டு பிரதமர் எப்பட உங்க நாட்டுல இருந்திருக்காரு? வந்து பாடுற அவரை ஃபாரின்ல. என்ன ஒண்ணு பண்றேனே, ஒரு 4-5 மாசம் கழிச்சு திரும்பி இந்தியா போறேன், அப்போ வந்து பிரதமரை பார்த்துட்டு போயிடுறேன் நானு. 4-5 மாசம் கழிச்சு நீ இந்தியா வந்துருவ. நீ இந்தியா வரும்போது அவர் பிரதமரா இருக்கணும்ல. இன்னும் இப்படி சொல்லிட்டு வரலாத்துக்காரியா? எங்க அப்பா முதற்குள் இல்ல அப்படிங்கிற பழமொழி நீங்க கேட்டிருப்பீங்க. அதுக்கு புது அர்த்தம் கொடுத்திருக்காரு வேற யாரு, நம்ம செல்லூர்ராஜு அவர்கள். 1000 ரூபாய் கொடுத்தது இன்னைக்கு தமிழ்நாடு முழுவதும் இருக்கிற அனைத்து மக்களுக்கும் சென்றடைந்திருக்கு. இது கிடைத்தோன்னு மக்கள் பூரா அம்மா அதிமுக 20% வாக்காளர்கள் மாறிட்டாங்க. இந்த பொங்கலுக்கு கவர்மெண்ட் கொடுத்த 1000 ரூபாய் எப்படி பேசினாங்க அப்படின்னா, தேர்தல் வரப்போகுது இல்லைங்க, அபிஷியலாவோ அன்அபிஷியலாவோ மக்களுக்கு இவங்க படத்தை கொண்டு போய் சேர்த்தாதான ஓடிபிக்கு வந்து சேரும், அதுக்காக தான் இதெல்லாம் பண்றாங்க அப்படிங்கிற மாதிரி பேசிட்டு இருந்தாங்க. ஆனா இப்ப செல்லூர் ராஜு இப்படி பேசி வச்சது அது எல்லாத்தையும் ஒத்துக்கிற மாதிரி இருக்குங்க அப்படின்னு நான் சொல்லுங்க, அதையும் மக்கள் தான் சொல்றாங்க. சரிங்க, இப்படி பேசுனது கூட ஒரு வகையில காமெடியா எடுத்துட்டு போயிடலாம். ஆனா வெந்த புண்ணுல வேலை பாய்ச்சற மாதிரி இன்னொரு விஷயத்த பேசியிருக்காரு. இந்த பேரறிவான் உள்பட 7 பேரும் வந்து இன்றைக்கு அவர்கள் வாழ்கிறார் என்றால் அது தாய் போட்ட பிச்சை என்பதை நீங்க புரிஞ்சுக்கணும்.
முடக்கா பேசி ஜனங்களோட வந்த மகனை சுடுபட்டி வச்சு தோரை வெள்ளையாக்கிடுவேன். எல்லாரும் அவங்கவுங்க கட்சிக்கு தாங்க யோசிப்பாங்க, ஆனா இவரு மெனக்கெட்டு தன்னோட எதிர்கட்சிகள் எல்லாத்துக்கும் சேர்ந்து யோசிச்சிருக்காங்க. வேற யார சொல்றேன், அமித்ஷா பத்தி தான் சொல்றேன். அந்த வானத்தை போல மனம் படைச்ச மன்னவனே. பாஜகவுக்கு எதிராக கலந்தரங்க இருக்கிற மெகா கூட்டணி அந்த எதிர்கட்சிகள் இருக்கு பாத்தீங்களா, அந்த கட்சிகளுக்கு ஒரு டைம் டேபிள் போட்டு கொடுத்திருக்காருங்க. வரப்போற தேர்தல்ல ஒருவேளை அந்த மெகா கூட்டணி ஜெயிச்சிருச்சுன்னு வைங்க, திங்கட்கிழமையிலிருந்து சனிக்கிழமை வரைக்கும் யாரெல்லாம் பிரதமரா இருக்கலாம் அப்படிங்கிற டைம் டேபிள் தான் அது. புதுவார்க்கோ மம்தா தீதி பனேங்க, குருவார்க்கோ சரத் பவார் ஜி பனேங்க, சுக்கிரவார்க்கோ தேவ் கோடா ஜி பனேங்க, சனிவார்க்கோ ஸ்டாலின் பனேங்க. இதுல ஒரு ஹைலைட் ஆன ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, நம்ம ஸ்டாலினுக்கும் ஒரு தினத்தை ஒதுக்கி இருக்காரு அமித்ஷா. நம்ம ஸ்டாலினே இங்க சிஎம் ஆவமா மாட்டமா அப்படிங்கிற ஒரு ஏக்கத்தில் இருக்காரு, ஆனா நீங்க இதுக்கு சிஎம் ஆகுறீங்க, டேரக்டா பிஎம் ஆயிருங்க அப்படிங்கிற மாதிரி அந்த டைம் டேபிள் போட்டு கொடுத்திருக்காரு அமித்ஷா. அதே எடுக்கிற முடிவுலாம் நமக்கு சாதகமாத்தான் இருக்கு. அர்பன் நக்லைட்ஸ் வழங்கும் மன் கி பாத், அதாவது பார்லிமெண்ட்ல இடைக்கால பட்ஜெட் தாக்கல் பண்ணிருக்காங்க இல்லையா, சோ அது மூலமா அவங்க சொன்னது என்ன, சொல்லாம சொன்னது என்ன, அதாவது வாட் தே சே வாட் தே மீன். இந்த இடைக்கால பட்ஜெட் பாத்துட்டீங்கன்னா ஒரு அற்புதமான பட்ஜெட்டுங்க, ஆனா இதைய வந்துட்டு ஒரு கவர்ச்சிகரமான தேர்தல் அறிக்கை அப்படின்னு கூட சொல்லலாம். ஒருத்தனை ஏமாத்தணும்னா அவங்கிட்ட கருணை எதிர்பார்க்க கூடாது, அவன் ஆசையை தூண்டணும். விவசாயிகளுக்கு ஊக்கத்தொகையா வருஷத்துக்கு 6,000 ரூபாய் கொடுக்கறங்க. ஒவ்வொரு சராசரி விவசாயி தலையிலையும் 95,000 ரூபாய் கடன் இருக்கு, ஆனா மாசத்துக்கு நாங்க 500 ரூபாய் கொடுக்கறோம். எப்படி 500 ரூபாய் ஒரு நாளைக்கு 17 ரூபாய். இதனால 2 ஹெக்டேர் விவசாய நிலம் வச்சிருக்கிற விவசாயிகளுக்கு நல்ல பலன் கிடைக்குங்க. ஆனா நிலமில்லா ஏழை விவசாய கூலிகளுக்கு இந்த பட்ஜெட்ல, முதல்லலாம் நீங்க ஆண்டுக்கு 2,50,000 சம்பாரிச்சாலே வரி கட்டணுங்க, ஆனா நீங்க 5,00,000 இப்ப சம்பாரிச்சா கூட நீங்க வரி கட்ட தேவையில்லைங்க. ஆனா அதே சமயம் ஆண்டுக்கு 2 கோடி வேலை வாய்ப்பை உருவாக்கி தருவேன்னு மோடி சொல்லியிருந்தாரு பாத்தீங்களா, அதை யாரும் இப்ப ஞாபகப்படுத்திடாதீங்க. அதே மாதிரி இப்ப வந்து பாத்துட்டீங்கன்னா அன்எம்ப்ளாய்மெண்டோட ரேஷியோ இந்தியாவில எவ்வளவு இருக்குன்னு நினைக்கிறீங்க, 6.1. கடந்த 45 வருஷத்துல யாருனாலையும் பண்ண முடியாத சாதனைய மோடி கவர்மெண்ட் பண்ணியிருக்கு. பசு பாதுகாப்புக்காகவே நாங்கள் 750 கோடி ஒதுக்கி இருக்கோங்க. ஆனா பசு பாதுகாப்பாளர்கள்னு சொல்லிக்கிட்டு இருக்கிற குண்டர்கள் கிட்ட இருந்து பொதுஜனத்தை காப்பாத்துறதுக்கு நாங்க என்ன பண்ணிருக்கோம்னா, இந்த பட்ஜெட்னால வந்து பாத்துட்டீங்கன்னா 2022 புதிய இந்தியா உருவாகும். எதே மறுபடியும் முதல்ல இருந்தா நம்ம ஷோவோட அடுத்த செக்மெண்ட். பொதுவாகவே பெரும்பாலான மக்களுக்கு வந்து பார்த்துட்டீங்கன்னா அரசாங்க ஊழியர்கள் மேலே சின்ன வெறுப்புணர்ச்சி இருக்கிறத நம்மளால் பார்க்க முடியும். அதுக்கு முக்கியமான காரணம் என்ன அப்படின்னா, அவங்க அவங்க வாழ்க்கையில் சந்தித்த அரசாங்க ஊழியர்கள் இவங்க கிட்ட காட்டின அதிகார திணிப்பாக இருக்கலாம், இல்லாட்டி அலட்சிய போக்காக இருக்கலாம், இல்லாட்டி லஞ்சம் ஊழல் போன்ற புகார்களாக இருக்கலாம். ஆனால் இதே வெறுப்புணர்ச்சியோட ஒரு போராட்டத்தை நம்ம பார்க்குறோம் அப்படின்னா கண்டிப்பாக அது ஆரோக்கியமான விஷயமா இருக்காது அப்படிங்கிறதுக்கு சிறந்த உதாரணம் தான் இந்த ஜாக்டோ ஜியோ போராட்டமும் அது குறித்து மக்களோட பார்வையும். கடந்த சில நாட்களாக நடந்த ஜாக்டோ ஜியோ போராட்டத்தை பற்றி மக்கள் என்ன நினச்சிக்கிட்டு இருக்காங்க அப்படின்னா, அரசாங்க ஊழியர்களுக்கு அவங்க வாங்குற சம்பளம் பத்தலையா, அதை தாண்டி நிறையா வேணுமா, அதனால தான் இந்த போராட்டமே பண்ணுறாங்க அப்படிங்கிற மாதிரி தான் நினச்சிட்டு இருக்காங்க. ஆனால் உண்மை அது கிடையாது. ஏன் அப்படின்னா, இவங்க வேற ஒரு 9 அம்ச கோரிக்கைகளோட தான் இவங்க போராட்டத்தை தொடர்ந்து நடத்திட்டு வந்துட்டு இருக்காங்க. இந்த 9 அம்ச கோரிக்கைகள்ல மிக முக்கியமான கோரிக்கைகள் என்னென்ன அப்படிங்கறத இப்ப நம்ம பார்க்கலாம். 2003 அப்புறம் பணியமர்த்தப்பட்ட அரசாங்க ஊழியர்களுக்கு இப்ப நடைமுறையில் இருக்கிற பென்ஷன் திட்டத்தை வந்து கைவிட்டுட்டு பழைய பென்ஷன் முறையே கொண்டு வரணும் அப்படிங்கிறது மிக முக்கியமான கோரிக்கைகள்ல ஒண்ணு. அது மட்டும் இல்லாம 21 மாதமா இவங்களுக்கு வழங்கப்படாம இருக்கிற இவங்களோட சம்பள உயர்வு பாக்கி பணத்தை சீக்கிரம் கொடுக்கணும் அப்படிங்கறதும் மிக முக்கியமான கோரிக்கைகள்ல ஒண்ணு. 3,500 சத்துணவு கூடங்கள் மூடப்படும் அபாயம் ஏற்பட்டிருக்கு. அது மட்டும் இல்லாமல் அங்கே வேலை செஞ்சுட்டு இருந்தவங்களோட வேலையும் பறிபோகும். ஸோ இது நடக்கக்கூடாது அப்படிங்கிறதும் இந்த போராட்டத்தோட முக்கியமான காரணம். அது மட்டும் இல்லாமல் மாணவர்களோட எண்ணிக்கை குறைவாக இருக்குது அப்படிங்கிறத காரணம் காட்டி
5000 பள்ளிகளை மூட இருக்காங்க அரசாங்கம். சோ கண்டிப்பா இது நடக்க கூடாது அப்படிங்கறதுக்காகவும் தான் இவங்க போராடுறாங்க. ஆக இந்த மாதிரியான மிக முக்கியமான கோரிக்கைகளை முன்னிறுத்தி தான் இந்த போராட்டம் நடந்துச்சு. அதனால நாங்க என்ன சொல்ல விரும்புறோம் அப்படின்னா, இந்த ஜனநாயக நாட்டுல நம்ம எல்லாத்தையுமே விமர்சனம் பண்றதுக்கு உரிமை இருக்கு. ஆனா நம்ம விமர்சனம் பண்றதுக்கு முன்னாடி அந்த விஷயத்த முழுமையா தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா அது கண்டிப்பா ஆரோக்கியமான விமர்சனமா இருக்கும். நம்ம ஷோவோட அடுத்த செக்மெண்ட் கலாய்ஸ். 10-year challenge அப்படிங்கிறது வந்து ஒரு மிகப்பெரிய ட்ரெண்ட் ஆச்சு. சோ அந்த ட்ரெண்ட ஒட்டியே உச்சகமட்டமான மீம்ஸ் வந்திருக்கு, அதை இப்ப பாருங்க. பொதுவான ஊருக்குள்ள பலரோட மனநிலை எப்படி இருக்கு அப்படின்னா, சினிமாக்காரங்களை பார்த்தா கடவுள்களாகவும் தெய்வங்களாகவும் பார்த்து அவங்க வழிபடுவாங்க, இல்லாட்டி அவங்களை ஈஸி டார்கெட்டா மாத்தி அவங்களோட பர்சனல் லைஃப்ல போய் அவங்க என்னென்ன பண்றாங்கிறத நோட்டை விட்டு அதை வந்து மட்டமான முறையில கலாய்ப்பாங்க. ஸோ அதோட வெளிப்பாடு தான் இந்த மீம்ஸ் அப்படின்னு சொன்னா. ஸோ இந்த ரெண்டு நடிகைகளுமே வந்து பார்த்துட்டீங்கன்னா அவங்களோட பார்ட்னரை அவங்களோட பார்ட்னருக்கும் விருப்பம் இருக்கிறதுனால தான் சூஸ் பண்ணிக்கிட்டாங்க. ஸோ அதான் அவங்களோட பர்சனல் லைஃப், அதுக்குள்ள தலையிடுறதுக்கு நம்ம யாருக்குமே உரிமை இல்லைங்க. இது 10-year சேலஞ்ச் அப்போ வந்த மீம்ஸ். இப்போ வந்து பார்த்துட்டீங்கன்னா ரீசெண்டாக இந்த வாட்ஸ்அப்ல யார் வியூ பண்றாங்க அப்படிங்கிற மாதிரி மீம் வந்து ட்ரெண்ட் ஆகிட்டு இருக்கீங்க. அந்த சீரீஸ்லையும் சில தரக்குறைவான மீம்ஸ் எல்லாம் வந்துட்டு தான் இருக்கு. அதுல எக்ஸாம்பிளுக்கு இந்த ஒரு மீம் பாருங்க. ஆக்சுவலாக இந்த மீமும் வந்து பார்த்துட்டிங்கன்னா ஒரு செலிபிரிட்டியோட பர்சனல் வாழ்க்கைக்குள்ளே பூந்து அதை வந்து இழிவுபடுத்துகிற மாதிரியான ஒரு மீம் தான். ஸோ இந்த மாதிரி மீம்ஸ் எல்லாம் வந்து பார்த்துட்டிங்கன்னா ஃபீமேல் செலிபிரிட்டிக்கு மட்டும்தான் வரும், மேல் செலிபிரிட்டிக்கு வராது. ஏன் பாஸ், அவங்களோட பர்சனல் லைஃப்பில் கான்சன்ட்ரேட் பண்ணுறதுல பாதியாவது உங்கள் பர்சனல் லைஃப்பில் கான்சன்ட்ரேட் பண்ணியிருந்தீங்கன்னா நீங்கள் வேற லெவலுக்கு போயிருந்துருக்கீங்கள. ஆனால் எனக்கு தெரிஞ்சு இதே மாதிரி மீம் போட்டிருந்தீங்கன்னா வாய்ப்பில்லை ராஜா, வாய்ப்பு கிடையாது. ஓகே, ஷோ முடிஞ்சிருச்சுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அதே மாதிரி இந்த நோட்டிபிகேஷன் பெல் ஐக்கன் இருக்கும் பார்த்தீங்களா, அதை தட்டி விட்டுருங்க.